கவியரசர் கண்ணதாசன் இந்த கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறையும் அவரது திரையுலக வாழ்க்கையில நடந்த பல சுவையான சம்பவங்களையும் பகிர்ந்துட்டு வரும் அந்த வரிசையில இன்றைய நிகழ்ச்சியில பல தகவல்கள் காத்துட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சின்னப்ப தேவரும் கண்ணதாசரும் ஒரு படப்பிடிப்பு சம்பந்தமாக காரில் போய் கொண்டிருந்த போது மிக மோசமான விபத்து ஏற்பட்டது அதில் சின்னப்பதேவருக்கு அவ்வளவாக காயம் இல்லை ஆனால் கண்ணதாசனுக்கு படுகாயம் ஏற்பட்டு நினைவிழந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்தார் காஞ்சி பெரியவரிடம் மிகுந்த பக்தியும் மரியாதையும் கொண்ட சின்னப்பதேவர் அவர்கள் சிவஸ்தானம் எனப்படும் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் பெரியவரை பார்த்து வணங்கி விபத்து நேர்ந்ததை சொல்லியிருக்கிறார் அப்பொழுது கண்ணதாசன் எப்படி இருக்கிறான் என்று பெரியவர் கேட்க அதிர்ந்து போனார் சின்னப்பதேவர் கண்கள் கலங்க வியப்பும் வருத்தமுமாய் அவர் நினைவில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று நா தழுதழுக்க கூறியுள்ளார் சின்னப்பதேவரின் கவலையை உணர்ந்த பெரியவர் சரி கவலைப்படாதே இந்த விபூதியை கொண்டு போய் அவன் நெற்றியில் இட்டு வாயிலும் சிறிதளவு போடு மீதி இருப்பதை அவன் தலையணைக்கு கீழே வைத்துவிடு என்று விபூதி எடுத்து மடித்துத் தர சின்னப்பதேவர் பெரியவரை மறுத்து பேசவும் துணிவின்றி தயங்கியபடி கை நீட்டி விபூதியை வாங்கியிருக்கிறார் பெரியவரிடம் சின்னப்ப தேவரின் தயக்கத்திற்கு காரணம் கண்ணதாசன் நாத்திகத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டு திராவிட கட்சிகளின் சார்பில் பிராமணர்களையும் சனாதன தர்மத்தையும் மேடைகளில் பேசி வந்த காலகட்டம் அது விபத்து நடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு எதிரிலேயே நடந்த கூட்டத்தின் மேடையில் மடாதிபதிகளை இழிவுபடுத்தி பேசியிருந்தார் எனவே அவரிடம் போய் இந்த விபூதியை எப்படி கொடுப்பது என்பதுதான் சின்னப்ப தேவரின் பெரிய இருந்தது மனதயக்கத்தை உணர்ந்து தயங்காமல் கொண்டு போய் பூசு சூரியனை சில சமயம் மேகம் மறைப்பது போல் நாத்திக மேகம் இதுவரை அவனை மறைத்திருந்தது இனி அவன் சூரியனாக திகழ்வான் அவன் எப்பேற்பட்ட பரம்பரையை சேர்ந்தவன் தெரியுமா கோவில் திருப்பணி செய்வதற்கே பிறந்தவர்கள் போல் திகழ்ந்தவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வரதராஜ பெருமாள் கோவில் கோபுர திருப்பணியை கண்ணதாசனின் கொள்ளு தாத்தா செய்தார் அது மட்டுமில்லாமல் ஏகம்பரநாதர் கோவில் திருப்பணியை செய்தவர் கண்ணதாசனின் தாத்தா காமாட்சி கோவில் திருப்பணியை செய்தவர் கண்ணதாசனின் தகப்பனார் இப்ப புரியுதா என தெரிவித்திருக்கிறார் சின்னப்பதேவர் மனம் தெளிந்தவராய் பெரியவரை வணங்கி விடைபெற்று நேராக மருத்துவமனைக்கு சென்றார் நினைவிழந்து படுத்திருந்த கண்ணதாசனின் நெற்றியில் விபூதியை பூசிவிட்டு சிறிது விபூதியை வாயிலும் இட்டு மீதியை தலையணையின் கீழ் வைத்துவிட்டு வீடு திரும்பினார் அவர் சிந்தனையெல்லாம் கண்ணதாசன் நினைவு திரும்பி நடந்ததை அறிந்து என்ன சொல்வாரோ என்றே நினைத்தது மறுநாள் சின்னப்பதேவர் மருத்துவமனை சென்று கண்ணதாசனின் படுக்கையை சற்றே படபடக்கும் நெஞ்சோடு நெருங்கிய போது கண்ணதாசனுக்கு நினைவு திரும்பி கண் விழித்திருந்தார் சின்னப்ப பார்த்தவுடன் கவியரசர் கண்ணதாசன் வாங்க எத்தனை நாளா இப்படி படுக்கையில் இருக்கேன் கொஞ்சம் கண்ணாடியை எடுத்துக் கொடுங்களேன் என் முகத்தை பார்க்கணும் என்றார் நேற்று இட்ட விபூதி இன்னமும் நெற்றியில் திகழ சின்னப்பதேவர் தயங்கியபடியே தந்த கண்ணாடியில் தன் முகம் கண்ட கண்ணதாசன் இதென்ன விபூதி என்று தேவரை ஏறிட்டு பார்க்க வேறு வழியின்றி வந்தது வரட்டும் என சின்னப்பதேவர் தான் பெரியவரை பார்த்ததையும் பெரியவர் ஆசீர்வாதம் செய்து விபூதி கொடுத்ததையும் சொல்ல கண்ணதாசனின் விழிகளில் அருவி என கொட்டிய கண்ணீர் திகைத்து நின்ற சின்னப்ப தேவரின் செவிகளில் தேனாக பாய்ந்தது கவியரசரின் வார்த்தைகள் எனக்கா என்னிடமா இவ்வளவு கருணை போன வாரம்தான் அவரை திட்டினேன் ஐயோ என வாய்விட்டு புலம்பி அழுததோடு சின்னப்ப தேவரிடம் ஒரு வேண்டுகோளையும் சமர்ப்பித்தார் கண்ணதாசன் எனக்கு உடல் நலமாகி மருத்துவமனையில் வெளியேறும் சமயம் நான் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் இந்த பாவியிடம் கருணையை வைத்த அந்த மகானிடம் முதலில் என்னை தயவு செய்து அழைத்துச் செல்லுங்கள் என சொல்லியிருக்கிறார் கவியரசர் கண்ணதாசன் வேண்டியபடியே அந்த நல்ல சந்திப்பு நடந்தது ஒரு கவிதையை எடுத்துக்கொண்டு பெரியவரை நேரில் கண்டு வணங்கி கவிதையை சமர்ப்பித்தார் கண்ணதாசன் கவிதை வரிகளை கண்ட பெரியவர் கண்ணதாசனை கனிவோடு நோக்கி அருளாசி கூறி அங்கிங்கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் நிர்மல பொருள் ஞான மதத்தின் பெருமையை எழுது என்று தெரிவித்திருக்கிறார் அப்பொழுது கண்ணதாசனின் மனதில் எழுந்ததுதான் அர்த்தமுள்ள இந்து மதம் என்கிற படைப்பு சிறுநேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கவியரசர் கண்ணதாசனின் பாடல்கள் மட்டுமில்லாமல் அவரது வாழ்வில் நடந்த பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் அடுத்த பகுதியில் மேலும் பல அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹரிதா